ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீட்டில் கொஞ்சம் மணி பிளான்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் பவுல்ஸுமே வாங்கிட்டு வந்து டெக்கரேட்டிவ்க்காக வீட்டுக்குள்ளார வச்சுருக்கேன். அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த மணி பிளான்ட்லேருந்து தான் நான் எல்லாமே வந்து கட் பண்ணி வேர் விட்டதுக்கப்புறமா அதை வந்து நான் குட்டி குட்டி தொட்டியில் மாற்றி எப்படி பஞ்சாக வர வச்சேன் அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே நான் ரொம்ப குட்டியாக வாங்கிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி வச்சு தான் நல்லா பஞ்சாக வந்தது. நிறையுமே நான் கட் பண்ணி கொஞ்சம் பேருக்கு கொடுத்துட்டேன். ஸோ இந்த பவுல்ஸ் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த ஒயிட் கலர் பவுல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செராமிக். ப்ரைஸுமே வந்து பார்த்திங்கன்னா 120-130 அந்த ரேஞ்ச் தான். நான் வந்து பார்த்திங்கன்னா குட்டி தொட்டியில் கொக்கோபிட்டும் மண்ணும் கலந்து நல்லா பஞ்சாக வந்து வேர் விட்டதுக்கப்புறமா அதை வந்து மண்ணில் மாற்றி வச்சுருந்தேன். நான் கொஞ்சம் நமக்கு வெயிட்டும் கம்மியாக இருக்கும், நம்ம சின்ன சின்ன இடத்துல கூட அழகாக நம்ம வச்சுக்கலாம், வெயிட் இருக்காதுங்கிறதுனால. ஸோ அதை வந்து இந்த தொட்டியில் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டெக்கரேட்டிவ் பீஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது பார்க்கவே நல்லா க்யூட்டாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தான், இது வந்து பேம்போ மாடலில். இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் தான். நான் நியர்பை நர்சரியில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே நான் வைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக தான் வச்சுருந்தேன், பட் பஞ்ச் பஞ்சாக வச்சுருந்தேன். அது எல்லாமே நல்லா வளர்ந்து சூப்பராக வந்து அடர்த்தியாக வந்திருந்தது. ஸோ அதை எல்லாத்தையுமே இதில் மாற்றி வச்சிடலாம். நமக்கு வந்து நார்மலாக அப்படியே வைக்கும் போது, இந்த மாதிரி நம்ம டெக்கரேட்டிவ் பீஸில் வைக்கும் போது இன்னுமே நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அழகு கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இது மாதிரி வச்சுருக்கேன். நான் வந்து அந்த தொட்டி எடுத்துகிட்டு இதுக்குள்ளார வைக்கலாம் தான் வாங்கிட்டு வந்தேன். பட் அந்த தொட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சாக க்யூட்டாக இருந்ததுனால சரி ஓகே அதுக்குள்ளார இதை வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் அப்படியே வச்சுட்டேன். தொட்டி வந்து நான் ரிமூவ் பண்ணலை. ஸோ அதை இருந்த இடத்துலையே நான் திரும்ப வந்து எல்லாத்தையுமே வச்சுட்டேன். இந்த டெக்கரேட்டிவ் பீஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பை பை.